வெல்கம் டு ஆத்மா. அமானுஷ சம்பவங்கள் எல்லோருக்கும் நடப்பதல்ல. ஒரு வீட்டில் நடக்கும் சம்பவங்கள் ஒன்று அந்த வீட்டிற்கு தொடர்புடையதாக இருக்க வேண்டும், அல்லது அந்த வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இங்கு அனிதா ராமகிருஷ்ணன் வீட்டில் நடக்கும் சம்பவங்கள் யாருக்காக நடக்கிறது, எதற்காக நடக்கிறது, தொடர்ந்து பார்க்கலாம், வாருங்கள். இது ஒரு சின்ன பெயின் ரிலீவர், அவ்வளோதான். யூல் ஃபீல் பெட்டர். பாரு, நான் சொல்கிறேன் கேளு. யூல் ஃபீல் மச் பெட்டர். இது எபிடர்மா. இது இது பெயின் ரிலீவர், இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீவர். நான் கழிச்சு இப்படி வலிக்குதே. There you go. You'll be all right. Okay? Endri, Endri. You'll feel much better now. Indri. Okay? 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 என்ன மருந்துது? இது எபிடூரல், இன்ஸ்டன்ட் பெயின் ரிலீவர். இது ஸ்பைனல் கார்டில் பெயின் இருக்குன்னு சொன்னல, அப்புறம் இங்கே பெயின் இருக்குன்னு சொன்னல. யூல் ஃபீல் மச் பெட்டர் நவ். எனக்கு உடம்புல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஐ கான்ட் ஃபீல் எனி பெயின். அது அது ஒன்றும் இல்லை அனிதா. இட் வில் ரிலாக்ஸ் யூ. அவ்வளோதான், அவ்வளோதான். ஓகே. நீ ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் தானே, ஏன் டாக்டர் மாதிரி பேசிகிட்டு இருக்க? இல்லைம்மா, டாக்டர் அது ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை. டாக்டர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படித்து வச்சுருக்கேன். நீ கத்துன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ ஏன் சிகரெட் பிடிக்கிற? ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? எனக்காக இதை நிறுத்த மாட்டியா? சிகரெட் எப்படி என் கையில் வந்ததுன்னு கூட தெரில. பாரு, என்ன ஆச்சு ராம்? ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? நீ ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? இல்லை,
இல்ல இல்ல ராம், நீ என்கிட்ட இந்த ஏதோ மறைக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல அனிதா, நான் உன்கிட்ட ஏதோ மறைக்கல. ராம், நீ மறைக்கிற. உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது ஆனா உன்ன நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அனிதா. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு நினைச்சு பயப்படுறேன். சீரியஸ் சொல்றேன் அனிதா, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, புரிய மாட்டேங்குது, நான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் அனிதா, ஆனா உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் உண்மை, அது 1% கூட குறையாது. அது நீ புரிஞ்சுக்கணும். ராம் ராம், இப்ப ஏன் இவ்ளோ இமோஷனல் ஆகுற? இல்ல, அது எப்படி சொல்றதுன்னு, நமக்கு அடிக்கடி சண்டை வரும். அது லாஸ்ட் டைம் இப்படிதான், எங்க நீ என்ன விட்டு பிரிஞ்சு போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அனிதா. ராம், பிரிஞ்சு போற அளவுக்கு சண்டை வந்ததா? அப்படி நீ என்ன பண்ண? நான் பண்ணலையே, நான் பண்ணவே இல்ல. ராம் பண்ணல. ராம், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், போகாத. Something is wrong. Ram, Ram. எதுக்கு ராம் இப்ப கீழே வந்த? நீ எதுக்கு கீழே வந்த? I'm fine. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது கீழே வர, it is not manners. Don't do that. ஆமா, ஏதோ நமக்குள்ள சண்டைன்னு சொன்னியே, ஏதாவது சீரியஸான சண்டையா? அதனால தான் கார் ஓட்டிக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆச்சா? இல்ல இல்ல இல்ல, இது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள நடக்கிற சாதாரண சண்டை. மத்தபடி வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. பாத்தியா பாத்தியா, மறுபடியும் சிகரெட் பிடிக்கிற? யா, I'm smoking, இல்ல இதுல எப்படி என்ன இருக்குன்னு என்ன? நீ பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? இப்படி தொட்டதுக்கெல்லாம் சிகரெட் அடிச்சிட்டு இருந்தனா உன நான் எப்படி தான் ஸ்டாப் பண்றது? இனிமே சிகரெட் அடி, I'll start giving you company. ஓகே, சாரி சாரி சாரி. நீ வர வர ரொம்ப டென்ஷன் ஆகுறா. உனக்கு பிளட் பிரஷர் இருக்கா? டாக்டர் போய் பார்க்கலாமா? இல்ல இல்ல இல்ல, நான் நார்மலா தான். இல்லம்மா, நான் நார்மலா தான் இருக்கேன். உனக்கு வேற நேத்து அடிபட்டுச்சா? நேத்து அடிபட்டுச்சா? இல்ல இல்ல இல்ல, அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சா, அதுல உனக்கு அடிபட்டுச்சுல, நீ வழியில வேற துடிக்கிற, அந்த பதட்டம், காலேஜில் வேற ஏகப்பட்ட டென்ஷன். அதான் அதான் எனக்கு என்ன, எத்தனை தடவை சொல்றது உனக்கு? சாரி, அதான் லாஸ்ட் பேக்கெட் ஆஃப் சிகரெட். இனிமே சிகரெட் இல்ல, பர்ஸ்ல 10 பைசா இல்ல, பெட்டி கடையில போய் கேட்ட செருப்பாலே அடிப்பா. இப்படி சிரிச்சுக்கிட்டே அனிதா, அதான் எனக்கு வேணும். சரி, நான் வர வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு. அப்போ நீ வர வரைக்கும் நான் தனியா இருக்கணுமா? ஏய், நீ தானே சொன்ன இந்த வீட கட்டனதுக்கு அப்புறம் நான் வேற எங்க வேலைக்கு போக மாட்டேன், ஜாப் ரிசைன் பண்ண போற சொன்னியே. ஓ, நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேனா? ஆமாமா, நீ தான் இந்த வீட கட்டனதுக்கு அப்புறம் ஜாப் ரிசைன் பண்ண போறன்னு சொன்ன. டிட் ஐ? ஓகே, இப்ப கூட உனக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா மறுபடியும் வேலைக்கு போலாம், நோ அப்ஜெக்ஷன். என்னடா பேசுற, நான் சைக்கியாட்ரிஸ்ட்ங்கறதே நீ சொல்லி தான் எனக்கே தெரியும். அதானே, இதுக்கு மேல அந்த ஜாபுக்கு போய் நான் என்னடா பண்ண போறேன்? சரி, எது வரந்தாலும் எனக்கு கால் பண்ணு. நான் வேணா ரீனா வர சொல்லவா? பட்ட பகல் பாயுது, நத்திங் வில் ஹேப்பன். ஐ அம் கோயிங் டு ஹேவ் எ நைஸ் ஷவர் அண்ட் ஸ்லீப். குட், நீ போயிட்டு வா. நான் வரேன்.
என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறான். ஆனா என்ன மறைக்கிறான் தான் தெரியல. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கணும். வாட் எவர், பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. சாவடி சாவு, உன்னை விட மாட்டேன். உனக்கு சம்பந்தப்பட்டவங்களை யாரையும் நான் விட மாட்டேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. உன் மூலமாவே தெரிய வைப்ப. பாக்குறியா பாக்குறியாடி. அவ்வப்போது அனிதாவின் முன் நிற்கும் அந்த உருவம் திடீரென்று பேசினால் அனிதாவிற்கு அதிர்ச்சியாகத்தானே இருக்கும். நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது என்ற எச்சரிக்கை செய்தி விடும்பொழுது அனிதாவின் மனதில் 1000 கேள்விகள் எழும். உண்மையிலேயே அந்த மர்மமான உருவம் யார், அதற்கும் அனிதாவிற்கும் என்ன சம்பந்தம், அனிதா தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் என்ன இருக்கிறது. அனிதாவும் ராமகிருஷ்ணனும் அந்த வீட்டில்தான் தங்கப் போகிறார்களா? அப்படி என்றால் அவர்களை காப்பாற்றப் போகும் அந்த பிதாமகன் யார், இல்லை என்றால் யார் உயிரை காவு வாங்கிவிட்டு அமைதி கொள்ளப் போகிறது அந்த மர்ம ஆத்மா. வாருங்கள் பார்க்கலாம். Believe this. What you don't believe? இந்த வீட்ல என்னவோ இருக்கு. அனிதா அது வந்து ரீனா, இது விஷன்ஸ் ரிப்போர்ட்ல இருக்க அது இது. டோன்ட் டெல் மீ ஸ்டோரிஸ். நான் அதை பார்த்தேன், நான் அதை ஃபீல் பண்ணேன். ஐ டெஃபினெட்லி நோ வாட் ஹேப்பன் அண்ட் டெஃபினெட்லி நோ தேர் இஸ் சம்திங் இன் திஸ் ஹவுஸ். சரி, இப்ப என்ன சொல்ல வர்ற? ராம், நீ டென்ஷன் ஆகிறதுக்கோ கோபப்படுறதுக்கோ நான் எதுவும் சொல்லல. நான் பார்த்ததுனால தானே சொல்றேன். நான் செத்து போயிருப்பேன் ராம். தயவு செஞ்சு உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. இது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அனிதா. இந்த வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு. கொலை நடந்திருக்கா? இதை ஏன் நாம் என்கிட்ட முதலியே சொல்லல? உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாமே ராம்.
இது உனக்கு ஏற்கனவே தெரியும் அனிதா. எனக்கு தெரியுமா? ஆமா அனிதா, இங்க ஒரு கொலை நடந்துருக்குன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமே. எப்ப கொலை? எப்ப எப்ப நடந்துச்சு? இது முன்னாடியே இந்த வீட்டை டிசைன் பண்ணும் போதே, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறப்பவே. உனக்கு தெரியுமே அனிதா, யூ சி அனிதா, இந்த லேண்ட் வேல்யூ மட்டும் 7 crores, இந்த வீட்டை கட்டி முடிக்க மட்டும் 2.5 crores, டோட்டலி 9.5 crores இந்த ப்ராப்பர்ட்டியோட வார்த். நான் ஒரு காலேஜில் அட்வைசர், நீ அதே காலேஜில் சைக்காலஜி ப்ரொஃபஸர். நம்ம சேலரியில் இதை அஃபோர்ட் பண்ண முடியும் நினைக்கிறியா? இது கொலை நடந்த வீடு, வாங்க யோசிச்சாங்க, ஸோ இதை ஒரு த்ரோவே ப்ரைஸில் வாங்கணும். அதனால தான் இந்த வீட்டை உன் விருப்பப்படியே கட்ட முடிஞ்சது. இல்லை ப்ரொஃபஸர், நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏன்னா நீங்க இந்த லேண்ட வாங்கும் போது நானும் அனிதாவும் இங்க வந்தோம். ஒரு தடவை இல்ல, இந்த வீட்டை டிசைன் பண்ணும் போது நாங்க எல்லா இடத்துலயும் வந்து பேசிருக்கோம். ஒரு தடவை கூட அனிதா இந்த வீட்டுல கொலை நடந்திருக்குன்னு சொல்லவே இல்ல. நீங்க கூட ஒரு தடவை கூட இந்த வீட்டுல கொலை நடந்திருக்குன்னு சொல்லவே இல்ல. சோ இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல ப்ரொஃபசர். That is what you're trying to say. நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? நீங்க போய் சொல்றீங்க, நான் சொல்லவே இல்ல. நீங்க எங்க கிட்ட கொலை நடந்தது சொல்லவே இல்ல. சோ எஸ், நான் போய் சொல்றேன், நான் போய் சொல்றேன், அப்படிதானே? கூல் கூல் கூல், ஏய் சும்மா இருடி ராம். இல்ல தாமஸ், ரிலாக்ஸ். ஓகே ரிலாக்ஸ். ஓகே அப்போனா செத்து போனவங்க தான் இங்க ஆவிய சுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா அப்படிதான். கே பேசாம நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை காலி பண்ணிடுங்க, அதான் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது. ப்ரொஃபசர் நீங்க காலேஜ் போயிடுவீங்க, அனிதா இங்க தனியா இருப்பா. நீங்க இல்லாதப்ப இன்னைக்கு நடந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அந்த ஆவி இவ்வளவு ஏதாச்சும் பண்ணிடுச்சுனா? அனிதா இந்த வீட்டை தயவு செஞ்சு நீ காலி பண்ண. நோ அனிதா, அனிதா, அனிதா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அனிதா, 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 இந்த வீட்டை காலி பண்றதுல எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. இன்ஃபேக்ட் நானே அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு ஏன் இன்னைக்கே கூட நாம காலி பண்ணிடலாம். We leave the house. It is the best thing. நாம ஏறாம இந்த வீட்டை காலி பண்ணனும். ஹேய், என்னடி பேசுற? இது பேய் இருக்க வீடு. நீ பேயவே பார்த்துட்டேன்னு சொல்ற. அப்புறம் எதுக்கு நமக்கு இந்த வீடு? சோ இது எங்களுக்காக நானும் ராமும் சேர்ந்து கட்டின வீடு. இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராப்பர்ட்டி உருவாக்கிட்டு பேய்க்கு பயந்துட்டு போ சொல்றியா? ராம் நீயே சொன்னல இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு. அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டிய ஒரு பேய் இருக்குன்னு விட்டுட்டு போணுமா? இது நம்ம வீடு ராம், அந்த பேய்க்கு இங்க எந்த வேல்யூ இல்ல. அது எப்படி வெளியில அனுப்பணும்னு பார்க்கலாம். ஐ மீன் வை இஸ் ஷீ ஈவன் ஹியர்? ஷீ இஸ் டெட் ரைட். நான் எங்கேயும் போக மாட்டேன். அந்த பேய் உள்ள வராம இருக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. நான் சொல்றது கொஞ்சம் சினிமா பார்த்த மாதிரி இருக்கும், பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரீஸ்ட் இருக்காரு. ஷோ ஆரம்பிச்சிட்டாண்டா. ரீனா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ சொல்லு தாமஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரீஸ்ட் இருக்காரு, அவரை நம்ம கூப்பிடலாம். ராமகிருஷ்ணன் தன் வீட்டில் ஒரு மர்ம ஆத்மா இருப்பதை ஒத்துக்கொள்கிறார்.
எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஆத்மாவை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் அவைகளை அடக்க முடியும் அல்லவா? ராமகிருஷ்ணன் வீட்டில் நடக்கும் பிரச்சனைக்கு தாமஸ் ஒரு தீர்வு தருகிறார். பாதிரியார் வந்த பிறகாவது அந்த பிரச்சனைகள் தீருமா? செய்யும் நல்லவைகள் கெட்டவைகளுக்கு ஏற்றவாறு நம் வாழ்க்கை அமைகின்றது. நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு கடந்த காலமோ அல்லது வருங்காலமோ தொடர்புடையதாக இருக்கிறது. ராமகிருஷ்ணன் அனிதாவின் வாழ்க்கையில் நடப்பதுதான் என்ன? அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு அவர்களின் கடந்த காலத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? நடக்கும் அமானுஷ நிகழ்வுகள் ராமகிருஷ்ணனை குறிவைக்கிறதா அல்லது அனிதாவை குறிவைக்கிறதா? வாருங்கள் பார்க்கலாம். Freely. Amen. Amen. I cast out demons. By the Spirit of God. The kingdom of God. Man in whom was the evil spirit leaped on them. Subdued all of them. Overpowered them. So that they fled out of that house naked and wounded. Lord, may your prophecy, Jesus. God bless you, my child. ஆத்மாக்களுடன் நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்று பல ஆய்வுகள் கூறுகிறது. ராமகிருஷ்ணனின் வீட்டிற்கு வந்த பாதிரியார் அங்கே ஒரு மர்மம் இருப்பதை தெரிந்து கொள்கிறார். ஆனால் அவரது ஆசீர்வாதம் ராமகிருஷ்ணனுக்கு ஏன் இல்லை? ஒருவேளை அந்த ஆத்மா ராமகிருஷ்ணனுக்குள் குடிபுகுந்து விட்டதா? அல்லது அந்த ஆத்மாவால் ராமகிருஷ்ணனுக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா? நாளை வரை காத்திருப்போம். இது ஆத்மா.